வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கலக்க போவது யாரு, அசத்த போவது யாரு? கலக்க போவது யாரு வந்து விஜய் டிவியில் நடந்துச்சு, அசத்த போவது யாரு வந்து சன் டிவி பண்ணாங்க. இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஃபேமஸ் ஆனவங்கள ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ரெண்டு பேர். அதில் ஒன்று வந்து மதுரை முத்து, இன்னொன்று வந்து கோவை குணா. மதுரை முத்து வந்து அவர் வந்து டாப், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்க 2K கிட்ஸ் நிறைய பேர் மதுரை முத்து வந்து மொக்க ஜோக் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாலும், 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நானும் மதுரை முத்துவோட மிகப்பெரிய ஃபேன். அவர் வந்து அவர் அந்த ஷோ முடிச்சதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு மதுரை முத்து ரொம்ப பிடிக்கும். கோவை குணா பார்த்தோன்னா வந்து அவர் அவரோட பண்ணுறது எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து அது ரொம்பவே வந்து யூனிக்காக இருந்தது. அந்த காலத்தில் வந்து மிமிக்ரி வந்து நிறைய பேர் பண்ணாலும் இவர் வந்து அந்த யார் மாதிரி மிமிக்ரி பண்ணுறாரோ அவரோட பாடி லாங்குவேஜும் வந்து 100% அப்படியே இருக்கும். இவர் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணுவார். நான் உண்மையாலுமே ரொம்ப நாளாகவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எங்கே போனார் இவர், ஏன் இவர் வந்து பெரிய ஆளாக வரல? ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போது விஜய் டிவிலே நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா மிமிக்ரி பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போது யாராக இருக்கட்டும், அசார் வந்து மிமிக்ரி பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஆதவன், இந்த மாதிரி நிறைய பேர் மிமிக்ரி பண்ணாலும் கோவை குணா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இதெல்லாமே பண்ணுவார், ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணுவார். நான் இவர் ஏன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகலைன்னு நான் எப்பவுமே நினச்சிட்டே இருப்பேன். அதை வந்து இப்போது மதன் பாபு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருனா, அவரும் இதே தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு டேலண்ட் வந்து நான் யாருக்கிட்டையுமே வந்து பார்க்கல, அந்தளவுக்கு டேலண்டானவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருனா, இப்போது வந்து இப்போ சிவகார்த்திகேயன் ஆகட்டும், ரோபோ சங்கர் ஆகட்டும், அவங்க எல்லாருமே வந்து கவுண்டமணி டான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவாங்க. அதை வந்து முதல் முதல்ல வந்து கவுண்டமணி டான்ஸ் ஆடினது வந்து கோவை குணா, அவர் தான் வந்து அதை ஃபஸ்ட்டு ஆடினது. மதன் பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து அவருக்கு சினிமாவில் வந்த சான்ஸ், நிறைய சான்ஸை வந்து அவர் வந்து இவருக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு, யார் கோவை குணாக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து இவர் எப்படியாச்சும் வந்து டேலண்ட்டு வந்து இவருக்கு சினிமாவுக்கு தெரியணும், இவர் வந்து ஒரு அடுத்த சந்திரபாபு மாதிரி வந்து வரணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து மதன் பாபு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் கோவை குணா கிட்ட வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. கோவை குணான்னு மட்டும் இல்லை, நிறைய வந்து அந்த அசத்த பகுதியாறு, இந்த கலக்க பகுதியாறுல வந்து கலந்துக்கிட்ட வந்து நிறைய பேர்கிட்ட அந்த கெட்ட பழக்கம் அப்போவே இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது. அதுவும் இவர் என்ன சொல்லியிருக்காருனா, இவர் வந்து ரொம்ப அதிகமாகவே அதுக்கு வந்து அடிக்ட் ஆன மாதிரி வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுவே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, அவரோட கெரியருக்கும் வந்து ரொம்ப பெரிய லெவல்லையும் போக முடியாமல் அதே நேரத்தில் வந்து இப்போ வந்து உடம்பும் வந்து கெட்டு போய் கிட்டத்தட்ட வந்து இவர் இப்போ இந்த நம்ம கூட இப்போ இந்த டைமில் வந்து அவர் இல்லை. அதுக்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ட்ரிங்க்ஸ் தான் வந்து காரணமாகிடுச்சு. இதை வந்து ரீசண்ட்டு இன்டர்வியூவில் வந்து மதன் பாபு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இது வந்து அவருக்கு மட்டும் இல்லை, நான் ரோபோ சங்கர் வந்து அவர் வந்து வடபழனியில் ஆட்டோவில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்ததை நானே பார்த்துருக்கேன். அப்போலாம் வந்து அவர் அந்தளவுக்கு ஃபேமஸான ஆள் இல்லை. ஆனால் வந்து இந்த கலக்க போதியார், அசத்து போதியாரெலாம் அவர் தான் அப்பா வந்துட்டுருப்பாரு. அப்போ வந்து ரோபோ சங்கர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் மாற்றிட்டு இப்போ வந்து ஒரு பெரிய ஆளாக வந்து ஆகிட்டார் ரோபோ சங்கர். ஸோ இந்த அளவுக்கு டேலண்ட் ஒருத்தர் வச்சுக்கிட்டு அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஷைன் ஆகல ஆக முடியல அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு வருத்தமான விஷயந்தான். அவர் வந்து ஜஸ்ட் வந்து மிமிக்ரி பண்ணுறாரு, இன்னொருத்தங்களை மாதிரி பண்ணுவார் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து தனித்தன்மையாக வந்து நிறைய பண்ணுவார். அவரோட ஷோஸும் வந்து நிறைய வந்து சன் டிவிலையும் வந்து அசத்த போவதியார் வந்து இன்னும் கிளிப்பிங்ஸ் வந்து யூடியூப்ல நிறைய அவைலபிளாக இருக்கு. அவரை பற்றி தெரியாதவங்க வந்து போய் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது அந்த காலத்துலேயே, அதாவது 2006-07 அந்த டைம்லேயே இதெல்லாமே அவர் பண்ணிட்டார். இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ மிமிக்ரி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து அவர் அப்போவே வந்து பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் கருத்து இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.